எனது அன்பு குழந்தையே, புலம்பியது போதும் மகளே. உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது. நிம்மதியால் உன் மனதை உன் சாய்தேவா நான் நிரப்பப் போகிறேன். பேராசை என்பது எப்போதும் பல பலவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து ஒருத்தரை நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கிறான். நாம் வாழ்வது நம் கர்மவினைப்படி. அதனால் மற்றவர்களை பார்த்து பொறாமை பேராசை கொள்ளாமல் வாழ்ந்துப்பார். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் நான் உயர்த்தி வாழ வைப்பேன். என் தங்கமே, நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும். இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள். அனுசரித்து போ, அதில் ஒன்றும் தவறு இல்லை. நாளை உனது தலைமுறை நிச்சயம் செம்மையாகும். ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? கோபத்தால் நீ எதை சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா? கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுது தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீதான். உன் முன் கோபம்தான். என் மீதும் கோபப்படுகிறாய். உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய். உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது. ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது. எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு. கஷ்டம் வலி யாருக்குத்தான் இல்லை? ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம். இன்னொன்று, நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது. கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான். உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய். பிறகு எப்படி உன்னை விட்டு போவேன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை தற்காலிகமே. விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன். என்னை நம்பு என் தங்கமே. உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்துப்போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்துப்போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாகுவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. செய் நின்று கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும்போது, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக உன் சாய்தேவான் நான் பதில் தருவேன். நீ நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே என் தங்கமே.